விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசி மிகவும் தனித்துவமான ராசி. மிகவும் நேர்மையானதாகவும் அதிக கோபப்படுபவர்களாகவுமே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு இரக்க குணமும் அதிகம். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக பொருந்தும். அதே சமயம் தேல் போல கொட்டும் குணம் கொண்டவர்களும் நீங்கள்தான். அதிக பழிவாங்கும் குணம் கொண்டவர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். இப்படி கோபத்தையும் குணத்தையும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களாகவே நல்லது எதுவும் நடக்கவில்லை. 100 to 90 பேர் நான் பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன் என்றே சொல்வார்கள். அப்படி சொல்லும் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி, இனி உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இனி நல்ல காலம்தான். அதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். நமக்கெல்லாம் எங்கு நல்லது நடக்கும்? நடக்காது என்ற எதிர்மறை எண்ணத்தில் இருந்தால் உங்களுக்கு நடக்கப்போகும் நல்லது கூட நடக்காது. எனவே நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்தில் நிகழப்போகும் கிரகப்பெயர்ச்சி நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையப் போகிறது. எல்லா வழியிலும் சிறப்பான சாதகமான பலன்களையே விருச்சிக ராசிக்காரர்கள் அடையப் போகிற காலகட்டமாகவே இந்த கிரகப்பெயர்ச்சி காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த வருடத்தில் நிகழும் கிரகப்பெயர்ச்சியினால் மீதமுள்ள மாதத்தில் நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகப் போகிறது. பணம் பல வழிகளிலிருந்து வந்து சேரப்போகிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களுக்கு இருந்த நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக இருந்த எதிரிகளும் மறைந்து போவார்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு அருளையும் பொருளையும் தரும் பொற்காலகட்டமாகவே அமையப் போகிறது. மேலும் தொழில் வியாபாரம் சிறக்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது. வறுமைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகப் போகிறது. இந்த கிரக பயிற்சிக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டியது மட்டும்தான். மேலும் நிதானமாக இருப்பதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. இதை செய்தாலே உங்களது வாழ்க்கை சிறப்பாகவும் பொற்காலமாகவும் மாறும் காலகட்டமாகவே இனி வரும் மாதங்களும் வருடங்களும் உங்களுக்கு அமையப் போகிறது. நன்றி.